Hello friends, welcome back to my channel Cook with Junction Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபிங்க. மாம்பழத்தை வச்சு ஏற்கனவே நான் ஐஸ்கிரீம் ரெசிபி போட்டிருக்கேன். அது வந்து விப்பிங் க்ரீம் வச்சு யூஸ் பண்ணுறது. விப்பிங் க்ரீம் இல்லாதவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடித்ததும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் கொடுத்துருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீமுக்கு நம்மளுக்கு பெரிய சைஸில் மாம்பழம் வந்து நல்லா பழுத்ததாக வேணுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும். இது வந்து நார்மலாக எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது. அடுத்தது வந்து ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் தேவை. ஸோ இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஐஸ்கிரீம் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாம்பழத்தை எல்லாம் தோலை சீவிட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் தான் இதுக்கு ஆட் பண்ணணும், வேற ஆப்ஷன் கிடையாது. இப்போ அமுல் க்ரீம் வந்து ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நம்ம இந்த மாதிரி கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வரும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ வாங்கிட்டு வந்தோடனே நைட்டு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வரும் அந்த க்ரீமு. கீழே வந்து தண்ணியாட்ட நிற்கும். அந்த தண்ணியெல்லாம் சேர்க்காமல் இந்த மாதிரி கெட்டியான க்ரீமை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சேருங்க. இப்போ பாருங்கள் இதில் கீழே அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணியாட்ட நிற்கும். இந்த தண்ணியை வந்து இதில் சேர்க்கக்கூடாது. இதை வந்து நம்ம ஏதாவது கிரேவி செய்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீமையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து க்ரீம் வந்து ஒரு கப் அளவுக்கு வேணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து க்ரீம் வாங்கிக்கோங்க, ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிக்கோங்க. ஸோ இதை க்ரீமையும் நம்ம சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி பால் மாதிரி சேர்க்க வேண்டாம், ஃபுல் ஃபேட் மில்க் தான் சேர்க்கணும். ஸோ அது மாதிரி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா சரியாக அறப்படாது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஸ்மூத்தாக ஒரு ஸ்மூதி எப்படி நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக வருமோ அதே மாதிரி நீங்கள் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நான் சொன்ன பொருட்களை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் சேர்த்துட்டு 8 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும். 8 மணி நேரம் இது ஃப்ரீசரில் நல்லா சில்லுன்னு ஐஸ்கிரீம் விட முன்னாடி ஸ்டேஜுங்க நல்லா ஹார்டான ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஆகிற வரைக்கும் இதை வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இது 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஹார்டாக இருக்கும். இதை மறுபடியும் ஸ்மூத் பண்ணுறதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இது ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி நீங்கள் வெளியில் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைக்கும் போது உங்களுக்கு ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ஸ்மூத்தான ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து மறுபடியும் நம்ம எடுத்த கண்டெய்னர்லேயே போட்டுக்கலாம். அது கூடவே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் வந்து மாம்பழத்தையே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அந்த மாதிரி மாம்பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் மாதிரி ஒரு பாதி ஐஸ்கிரீம் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம மீதம் உள்ள ஐஸ்கிரீமையும் இதில் சேர்த்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் இதே மாதிரி நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கேண்டி மேங்கோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பழத்தை நல்லா காய வச்சு கேண்டி மேங்கோவாக இருக்கும், அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காயவோ இல்லைன்னா பழமாவோ எடுத்து அதை நல்லா வேக வச்சுட்டு சுகர் சிரப்பில் ஊற வச்சு அதை வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அங்கங்கே அந்த சங்க் மாதிரி உங்களுக்கு மாங்காய் கிடைக்கும் போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வந்து ஃப்ரெஷ் மாம்பழத்தையே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி கேண்டிட் ஃப்ரூட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் அந்த மாம்பழம் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து மறுபடியும் மூடி போட்டு 8 மணி நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இதை இப்போ நான் வந்து ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் ரெடி ஆகிறதுக்காக வச்சிட்றேங்க. இப்போ
8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு நேச்சுரலான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம விப்பிங் க்ரீம் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ கண்டென்ஸ்டு மில்க்கும் நமக்கு தேவையில்லை. பாலும் இப்போல்லாம் 10 ரூபா பாக்கெட்டே உங்களுக்கு பால் பவுடர் கிடைக்குது. அது மாதிரி 3 பால் பவுடர் இல்லைன்னா 4 பாக்கெட் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு சரியாக இருக்கும். அமுல் ஃப்ரெஷ் க்ரீமும் எல்லா கடையிலையும் கிடைக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து கேக்கு பேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கிற இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் விப்பிங் க்ரீம். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குங்க இந்த ஐஸ்கிரீம். இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.